வணக்கம் வணக்கம். நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிஎட் படிக்காமல் டெட் பேப்பர் 2 எழுத முடியுமா? முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் படித்ததாகவும் சொல்லியிருக்கிறாரு. அதற்கான விவரங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு நம்ம பிஎடோ இல்லை வந்து டீச்சர் ட்ரைனிங்கோ முடிச்சிருந்தால் தான் வந்துட்டு பேப்பர் 2 அப்படின்றத எழுத முடியும், டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்றத எழுத முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். நான் ஆசிரியர் பட்டப்பயிற்சி இல்லாமல் கல்வியியல் கல்லூரியில் பிஎட் பயிலாமல் எப்படி வந்து இந்த பேப்பர் 2 அப்படிங்கிறத எழுத முடியும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஸோ வந்து அதை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். பிஎட் அண்ட் டிடிஎட் நான் பண்ணலை. ஸோ ஒரு பேர் கார்த்திகேயன், அவர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. பிலிட் நான் பண்ணலை, பிஎட் அது சாரி பிஎட் பண்ணலை, டிடிஎட் பண்ணலை. பிலிட் வந்து ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில், எந்த யூனிவர்சிட்டியாலும் சரி, வித் தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டி தமிழ் புலவர் ட்ரைனிங் அவர் வந்து பிலிட் பண்ணியிருக்காரு. அதாவது தமிழ் லிட்ரேச்சர் பண்ணியிருக்கார், ஓகேவா? ஸோ தமிழில் இலக்கியம் பயின்றிருக்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியில் தமிழ் புலவர் ட்ரைனிங் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ கால அளவுன்னு போடல. அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணுனா பேப்பர் 2 வந்து அட்டன் பண்ண முடியுமா? ஆனால் வந்து இது நம்ம பண்ணியிருக்கனால டிஆர்பி எழுத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. டிஆர்பினா டிஆர்பி படிக்கணும், பிஎட் பண்ணால் தானே டிஆர்பி படிக்க முடியும், ஓகேவா? ஸோ வந்து ஆனால் பிஎட் பண்ணாமல் டிஆர்பி எழுத முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. டிஆர்பி பிஜி டிஆர்பி அட்டன் பண்ண முடியாதுன்னு அவரே சொல்லிட்டாரு. ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இதை வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நான் வந்து டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்கன்னா உங்களோட அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவலை இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு விஷயமாக இருந்தது. சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணிவிட்டு பேப்பர் 2 எழுத முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஒருவேளை ஒரு சிலருக்கு பயன்படலாம் இந்த தகவல். கண்டிப்பாக வந்து இப்போ ஒருவேளை தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறாங்க, யாராவது பேப்பர் 1 வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க, ஸோ வந்து பேப்பர் 2 எழுதும் பொழுது தேவைப்படுது அப்படின்னா வந்து இது எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு பேப்பர் 2 எழுத முடியும், டெட் பேப்பர் 2. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும், இல்லை இது மாதிரி புதுசாக டெட் அதாவது எழுதியிருந்தீங்களோ, அது பிஎட் படிக்காமல் பேப்பர் 2 அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷனில் நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.